அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, பேய் பிடித்தவரை குணப்படுத்தல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 31-37 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் போதனையில் ஓர் ஆணித்தரமான தோரணை காணப்பட்டது. அவர் அந்நாட்களில் போதனை பணியை செய்து வந்த மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு கற்பித்தார். அங்கே தீய பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அதிகாரத்தோடு அல்லாத பழகி போன செய்திகள் பேசப்படுகையில் அந்த மனிதர் எந்தவித சலனமும் இன்றி தொழுகையில் பங்கேற்று வீடு சென்றிருப்பார் என தோன்றுகிறது. ஆனால் பேய்களை விரட்டும் வகையில் இயேசின் போதனை அமைந்ததால் அந்த பேய், உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை அழித்து விடவா வந்தீர் என்று இரண்டு கேள்விகளை தொடுத்தது. இறை மகனாருக்கு இறைவனை தொழும் தொழுகை கூடத்தில் என்ன வேலை என்று கேட்பது வேடிக்கை அல்லவா? ஆனால் பேய்களை பொறுத்த மட்டில் அவைகள் அத்தொழுகைகளில் அமைதியுடன் கலந்து கொண்டன. அங்கே அந்த பேயை சேர்ந்த பல பேய்கள் இருந்ததாகவும் தோன்றுகிறது. எங்களை அழித்து விடவா வந்தீர் என கேள்வி பன்மையில் அமைந்துள்ளது. பேய்கள் கல்லறைகளில் குடியிருக்கும் என்பது பொதுவான நம்பிக்கை. ஆனால் இந்த பேயும் அதன் சகாக்களும் நிம்மதியாக தொழுகை கூடத்தில் வாசம் செய்தன. அங்கு வந்த யாரையும் அச்சுறுத்தி விரட்டவில்லை. நாசரேத்தூர் இயேசு ஒருவர் மட்டுமே அவர்களுடைய நிம்மதியான குடியிருப்பை கலைக்கிறவராக காணப்பட்டார். அவர் பேயை அதட்டியதும் அது அவருக்கு கீழ்ப்படிந்ததும் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த நிகழ்வு சுற்றுப்புறம் எங்கும் அவர் புகழ் பரவுவதற்கு காரணமாயிருந்தது என்கிறார். இது கல்லியாவில் உள்ள கப்பர்நாகூமில் நடந்தது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கொண்டிருக்கும் அதிகாரம் பிறர் பரிந்துரைத்ததோ அல்லது முறையீடு செய்து பெற்றுக்கொண்டதோ அல்ல, மாறாக அவரின் தெய்வ இயல்பிலே கலந்த ஒன்று. இவர் கொண்டிருக்க அதிகாரம் பிறரை வாழ வைக்க மட்டுமே பயன்படுத்தியது. பிறரை மட்டந்தட்டவோ அல்லது பிறரின் நலனை கெடுக்கவோ பயன்படுத்தியதல்ல. எனவேதான் அவர் காலத்தில் பேய் பிடித்திருந்த ஒருவரை முழு அதிகாரத்தோடும் இறை வல்லமையோடும் விரட்டி அடிக்கிறார், அவருக்கு புது வாழ்வு கொடுக்கிறார். இந்திய சமுதாயத்தில் பணம், பதவி, பட்டம் தேடி பல அலைந்து கொண்டு வாழ்வின் முழுமையை உணராமல் இருக்கின்றன. அப்படி உயர் பதவி கிடைக்கும் போது இறைவனை மறக்கும் நிலையும் ஏற்படுகிறது. பதவியின் மூலம் கிடைத்த அதிகாரத்தை கொண்டு பிறரை ஆட்டி படைக்கின்றன. தனக்கு கீழாக உள்ள மனிதருக்கு உரித்தான மதிப்பு மாண்பு தர மறுத்து தரக்குறைவாக நடத்தப்படுவதை நம் அன்றாட நிகழ்வுகளில் காண்கின்றோம். இவ்வாறு அழிந்து போகும் மற்றும் நிலையில்லா இவ்வுலக அதிகாரத்தை பயன்படுத்தி பிறருக்கு வாழ்வு கொடுக்காமல் அவர்களின் வாழ்வை அளிக்க முயல்கிறோம். இதனால் பல பேய்கள் பணம், பதவி, பட்டம், நாம் கொண்டிருக்கும் அதிகாரத்தின் வழியாக உட்புகுந்து நம் வாழ்வை சீர்குலைக்க பார்க்கிறது. எனவே நம் இயேசு கொண்டிருந்த வாழ்வு கொடுக்கும் அதிகாரத்தை நாம் அனைவரும் பெற்று பிறருக்கு வாழ்வு கொடுக்க முயல்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தால் பிறரை வாழ வைக்கின்றேனா? இறை வல்லமையால் தீ ஆவியை அகற்றும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளதா? பிறரில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த எந்த வகையான அதிகாரத்தை நான் அதிகம் பயன்படுத்துகின்றேன்? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மால் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை
பொது நலனுக்காக உள்ளன்போடு பயன்படுத்தவும். தீ ஆவியை துணிச்சலோடு அகற்றவும் வரம் தாரும். ஆமீன்.